ஜோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 வசனங்கள் 45 தொடக்கம் 51 வரையான பகுதிகளிலிருந்து எடுக்கப்படுகிறது. பிலிப்பு நத்தேனியலை போய் பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசேயும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டுகொண்டோம், நாசரேத்தைச் சேர்ந்த யோசேப்பின் மகன் ஜேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தானியேல், நாசரேத்தில் இருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தானியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரேல் கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தானியேல், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்த பொழுதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தானியேல் அவரை பார்த்து, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்றார். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் பார்த்தலேமியு என்கின்ற 12 அப்போஸ்தலில் ஒருவனார் பார்த்தலேமியு என்கிற அப்போஸ்தலுடைய விழாவை கொண்டாடுகிற பொழுது, ஒத்தமை நற்செய்திகளில் இவர் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவராகவும், இவருடைய பெயர் பார்த்தலேமியு மற்றும் பிலிப்போடு சேர்ந்து இங்கே குறிப்பிடப்படுகிறார். ஆனால் யோவான் நற்செய்தியில் பிலிப்போடு சேர்த்து இந்த பார்த்தலேமியுக்கு நத்தானியேல் என்று பெயர் குறிப்பிடப்படுகிறது. இது எவ்வாறு இருப்பினும் இவர் 12 அப்போஸ்தலர்களில் ஒருவர். இந்த உரையாடல்களை நாங்கள் பார்க்கிற பொழுது, ஜேசு ஆண்டவரை இந்த பார்த்தலேமியு குறிப்பாக இறைவனுடைய அழைப்பை பெற்ற ஒருவராக நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய அழைப்புக்கு முன்பு பார்த்தலேமியு இறைவனை நம்பாத ஒருவராக வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நாசரேத்தில் இருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று ஐயம் கொள்ளுகிறார். ஆனால் பிலிப்பு அவரிடம் வந்து பாரும் என்று சொன்ன பொழுது அவர் வருகிறார். பிரியமானவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள், நத்தானியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு பின்வருமாறு குறிப்பிடுகிறார். இவர் உண்மையான இஸ்ரேல் கபடற்றவர் என்று இயேசு இவரை குறித்து குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, வந்து பாரும் என்று பிலிப்பு கூறிய பொழுது நத்தானியேல் செல்லுகிறார். அவ்வாறு செல்லுகிற பொழுது இயேசுவினுடைய வார்த்தை எவ்வாறு சொல்லுகிறது? இவர் கபடற்றவர், இவர் உண்மையான இஸ்ரேலர் என்று சொல்கிறார். ஆகவே இவருடைய வாழ்வு இயேசுவினுடைய அழைப்போடு மாற்றமடைகிறது. இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்ற விருப்பம் அவருக்குள்ளே உருவாகிறது. இயேசுவினுடைய அந்த குரலை கேட்ட பொழுது, அதிலும் குறிப்பாக நீர் அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே உம்மை அறிந்து கொண்டேன் என்று சொன்ன பொழுது அவருடைய விசுவாச அறிக்கை இவ்வாறு அமைகிறது. பாருங்கள், அதாவது, ரபி, நீர் இறைமகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்று அறிக்கையிடுகிறார். அன்பார்ந்த இறைமக்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அழைப்பை பெற்றவர்கள், கிறிஸ்துவின் அழைப்பின் குரலை கேட்டவர்கள். திருமொழிக்கின் வழியாக, திருவருட் சாதனங்கள் வழியாக நாங்கள் இயேசுவின் அழைப்பை கேட்டு அவரை பின்பற்றும் சீடர்கள் என்றால், எங்களுடைய வாழ்க்கை இயேசுவின் அழைப்பின் குரலுக்கு செவிமடுத்த வாழ்வாய் அமைய வேண்டும். இல்லையென்றால் எங்களுடைய வாழ்வு வெறுமனே இயேசு ஆண்டவருடைய அழைப்போடு மட்டும் நின்றுவிட்ட வாழ்வாய் இருக்குமே ஒழிய, அது பலன் கொடுக்கிற, பயன் கொடுக்கின்ற, இயேசுவுக்காய் வாழுகிற வாழ்வாய் அமையாது. நத்தானியேல் என்று அழைக்கப்படுந்த பார்த்தலேமியு தன்னுடைய வாழ்விலே இயேசுவின் குரலை கேட்டார், அந்த குரலை வாழ்வாய் மாற்றினார், இயேசுவுக்காக தன் வாழ்வை ஒப்பு கொடுத்தார். நாங்களும் இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள், அவர் குரலை கேட்போம்,
அவர் வாழ்வை நாமும் வாழ்வோம். அவற்றினூடாக இயேசுவின் சீடத்துவத்துக்கு சாட்சியாய் விளங்குவோம். ஆமென்.